ஒரு வட்சன்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப் இருந்துச்சு இங்கே இங்கே டர்க்கியில். இப்போ அதுக்குள்ளே தான் வந்திருக்கிறேன். வந்து என்னென்னு கேட்டால் ஆக்சுவலாக வந்து செம்ம ஃபேஸ்லாம் வந்து எப்படி சன் பேர்ன் ஆகிடுச்சு. சரி ஓகே, நாம் ஒரு மாஸ்க் ஒன்று வாங்கி போட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு மாஸ்க் வாங்கலான்னு வந்தேன். அண்ட் வந்து நம்ம வந்து பிளாக்பெரியும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பிளாக்பெரி நல்ல உண்மைக்கு பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாவே இருக்குது பார்க்க. இது வந்து சீஸ் இருக்குது உங்களுக்கு பாருங்கள், இன்சைடில் உங்களுக்கு பார்த்து தெரியும். இது வந்து சீஸ் உள்ளுக்குள்ளால் வா சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற பன்னு சாய் இதெல்லாம் உண்மையில் வேறு லெவலில் இருக்கும். பேசாமல் கொஞ்ச நாளைக்கு வந்து இங்கேயே தங்கிடலாம் போல இருக்குது. சாப்பாடு இந்த ஜூஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. ஹே ஹலோ, வெல்கம் காய்ஸ். நான் தான் சாக்கி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கிறேன். ஐயா ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து இன்றைக்கி டே 6. இன்றைக்கி டர்க்கி இஸ்தான்புல்ல இருக்கிறேன். பட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி டே 6 வந்து ஸ்டார்ட் பண்ணவே லேட் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னு கேட்டால் கொஞ்சம் வந்து மார்னிங் ஒர்க் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த எஸ்டி கார்டில் ஒரு சம் பிரச்சனையோ கேமராவில் சம் பிரச்சனையோ இருந்துக்க மாதிரிருந்துச்சு செட்டிங்ஸ் எல்லாம். பட் அதெல்லாம் செஞ்சுட்டு வர லேட் ஆகிட்டு கொஞ்சம் வெளியில் ஒரு ஷாப்புக்கு கூட போக வேண்டியிருந்துச்சு போயிட்டு. ஆனால் மார்னிங் நான் வந்து ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ வந்து சரி ஓகே, இப்போ லஞ்ச் டைம் ஆகிட்டு. இப்போ அதால் வந்து இப்போ நான் லஞ்ச் ஷாப்லான்னு போயிட்டுருக்கேன். பட் இன்றைக்கி வந்து அவங்க டர்க்கியில் சாப்பாடு சாப்பிடலை. இன்றைக்கி வந்து ஓகே வைஃப்னு சொன்னால் வந்து அவருக்கு வந்து இந்தியன் சாப்பாடு ட்ரை பண்ணணும்னு சொல்லி, இப்போ அதுக்காக வேண்டிய தாஜ்மஹால் அப்படின்ற வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கிறேன். ஏன் காய்ஸ் அங்கே போயிட்டு நான் வந்து பார்ப்போம் எப்படி அவனோட ஃபுட் எப்படி அவனோட இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் காண்பிக்கணும். ஸ்பெஷல் அவங்களுக்கு இந்த டிஷர்ட்டை பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக அது நேற்று தான் பர்ச்சேஸ் பண்ணது. உண்மையை சூப்பராக இருக்குது. இந்த கலர் கூட நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. யா இந்த டிஷர்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் நல்லா இருக்குன்னு. யா ஓகே காய்ஸ், நான் அங்கே போயிட்டு பார்த்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குது அவனோட இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு அங்கே போய் உங்களுக்கு வீடியோவில் காண்பிக்கிறேன். ஓகே பாய். ஹாய் காய்ஸ், ஓகே நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. தாஜ் மஹால் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஐயா ஓகே காய்ஸ், இதான் வந்து என்ட்ரன்ஸ். பார்த்தா தெரியும் உங்களுக்கு உழுகுலால். பட் ஆனால் ஆக்களே கிடையாது. மேபி நைட்டுக்கு வேலை சில மேபி க்ரௌடாக இருக்கலாம் போல். ஆனால் மேபி நாங்கள் மாத்திரம் தான் இருக்கிறோம். மற்றது இன்னொரு யாரோ ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது. என்ன சொல்ல, ஒரு சிம்பிளான ஒரு லுக்கில் இருக்குது. அண்ட் வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்குது. யா ஓகே காய்ஸ், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு சாப்பாடு ஓகே இருந்தால் ஓகே, சாப்பாடு நல்லா இருந்துச்சா சரி அவ்வளோதான். ஓகே காய்ஸ், சாப்பாடு ஓட பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம். உங்களோட மெனுவையும் காண்பிக்கிறேன் பாருங்கள். யா ஓகே காய்ஸ், உள்ளுக்கு வந்தாச்சு. நான் மெனுவை காண்பிக்கிறேன் பாருங்கள். தாஜ்மஹால் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. தென் இதை ஓப்பன் பண்ணனா ஃபெஸ்ட்டுக்கே பாருங்கள் எப்படி சும்மா ஒரு மங்களகரமாக தீபமெலாம் வச்சு அப்படியே வந்து பூவெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. யா ஓகே, நாங்கள் மெனு பார்ப்போம். மெனு வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து சூப் அண்ட் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆல் ஐட்டம் சரி, ஆல் டைம் ஃபேவரைட்ஸ் தான். தென் வந்து ஆல் டைம் ஃபேவரைட்ஸே தான். அடுத்து வெஜிடேரியன் ஐட்டம் எல்லாமே இருக்குது. பட் ஓகே, நாம் பிரியாணி ஸ்டைலுக்கு போய் பார்ப்போம் என்ன பிரியாணி வச்சுருக்காங்கன்னு. பிரியாணி ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி ரைஸ், சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரைஸ், லேம்பு இப்படி எல்லாமே இருக்குது. யா ஓகே காய்ஸ், நான் வந்து லேம்பு இல்லாடி சிக்கன் தான் ஓட பண்ணலான்ட்ருக்கேன். ஓகே காய்ஸ், நான் ஃபஸ்ட் சாப்பாடு ஓட பண்ணி சாப்பாடு வந்த பிறகு நான் அவளை பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ஹே காய்ஸ், ஓகே சாப்பாடு வந்து இன்னும் வரலை. பட் என்ன சமோசா தந்துருக்குறாங்க. பட் என்னென்னு கேட்டால் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-20 minutes ஆகிடுச்சு. என்ன காரணம்னா நான் போய் கேட்டேன், ஏன் இவ்வளோ லேட் ஆகுது, பசி, நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஆக்கலும் இல்லை பெருசாக, ஏன் லேட் பண்ணீங்கன்னு கேட்கா, இல்லை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாம் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னாப்பில். நான் அவளுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதான் வந்து நான் வந்து ஓட பண்ண ஒரு சமோசா பிளேட் ஓட பண்ணேன். ஏன்னா சமோசா ரொம்ப பிடிச்சிருக்கனால எங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனாலும் நான் சமோசா ஓட பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சமோசாவை. இந்த சமோசா சோஸ் தந்திருக்கேன். ஒன்று சில்லி சோஸ், இன்னொன்று சோஸ் தெரியல என்னென்னு. அதுவும் புதினால சேர்ந்ததும். அது கீமா சமோசா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. உள்ளுக்கு பாருங்க, உள்ளுக்கு கீமா தெரியும் உங்களுக்கு. மிக சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பரவாயில்ல, லேட் ஆகுனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. அதோட கியூகம்பர் அண்ட் தக்காளி எல்லாம் சேர்த்து தந்துருக்காங்க. நான் மட்டும் இல்லை, அவளுக்கு க்ரீன் பீன்ஸ்லாம் போட்டுருக்காங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு.
இன்னைக்கு உள்ளுக்குல நல்லா இருக்கு. ஆனால் லேட் பண்ண கொடுத்தாலும் ஓகே, கீமா சமோசா நல்லாவே இருக்கு. நம்ம சில்லி சாஸோட கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். சமோசா பரவாயில்ல, நல்லாவே இருக்கு. கீமா சமோசா ஒரு பிளேட் கிட்டத்தில் 5 சமோசா தராங்க. ஆனால் இவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட இந்த தாஜ்மஹால். இதில் இதோட அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் பாருங்கள். மற்ற ஹோட்டலில் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் விலை கூடையோ அப்படிங்கிற விலை கூடையோ இல்லை. ஏன்னா பிரியாணிக்கெலாம் வந்து ரைத்தாப்லாம் மிக்ஸ் பண்ணியே சேர்த்து தருவாங்க, 40 லீரா 35 லீராக்கு. இவங்க அந்த ரைத்தாவோட ஒரு ப்ரைஸ், ரைத்தா இல்லாமல் ஒரு ப்ரைஸ் கிடையாது. 5 லீரா 3 லீரா வந்து ரைத்தாவுக்கு மட்டுமே சார்ஜ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான். மற்றபடி அவங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல, பட்டு இதை சாப்பிட்ட வரைக்கும் இது ஓகே, பரவாயில்ல. ஓகே ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள். என் வந்து ஃபுட் மிச்சம் அதாவது பிரியாணிலாம் வந்த பிறகு நான் சாப்பிட்டவங்களுக்கு அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஐயா, ஓகே காய்ஸ், சாப்பாடு இன்றைக்கி பரவாயில்ல, கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. நான் சமைச்சா சாப்பிட்டுட்டுருக்கையிலே சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, க்ளோஸரில் காண்பிக்கிறேன் பாருங்கள். இது நான் ஓர்டர் பண்ண பிரியாணி இங்கே இருக்குது. அண்ட் வந்து இது வந்து சிக்கன் டிக்கா மசாலா இது. அண்டு வந்து இங்கே இருக்குது நான் ஓர்டர் பண்ணேன்னா அலோ பரோட்டா, இதை நான் ஓர்டர் பண்ணது. அண்ட் ஆனால் பிரியாணி கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது, கொஞ்சம் பார்க்க மேலே அந்த கிரிப்ஸியான ஒனியன்லாம் போட்டிருக்கிறாங்க ஃப்ரை பண்ணிவிட்டு. ஐயா எனிவே, ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். யா ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம பிரியாணிக்கே போயிடுவோம். நம்ம பிரியாணி தான் நம்மளோட ஃபேவராக இருக்கும் எப்பயுமே, அப்புறம் பிரியாணிக்கே போயிடலாம். ஓகே பிரியாணி ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் பிரியாணிக்கு ரைத்தாவும் தந்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டுக்கு பிரியாணியை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் பிரியாணி பார்க்க ஏன் நல்லாவே இருக்குது. க்ளோஸரில் காண்பிக்கிறேன் பாருங்கள், பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது. செம்ம ஹாட்டாக இருக்குது. மேலே போட்டிருக்க அந்த ஒனியன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. என்ன சொல்கிறது, கொஞ்சம் அந்த கிரிப்ஸியாக போட்டிருக்கபடியால் கொஞ்சம் நல்லாவே இருக்காது. என் வந்து நம்ம ஒரு லேம் பீஸ் எடுத்து பார்ப்போம், லேம் பீஸ் எப்படி குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதான் லேம் பீஸு, பார்க்க நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, பட் ஆனால் இந்த லேம்பில் வந்து லைட்டாக அந்த கவுச்சி வாட வருது, அந்த கவுச்சியில் அந்த ஸ்மெல் அடிக்குது. ஆனால் ரொம்ப நான் சாப்பிட்டது எதுலேயுமே இப்படி இந்த ஸ்மெல் வரல, லைட்டாக அந்த ஸ்மெல் வருது. மற்றபடி பிரியாணிக்கும் இங்கே ஓகே, கொஞ்சம் ரைத்தா விட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். பிரியாணி நல்லாவே இருக்குது, பிரச்சனை இல்லை. லைட்டாக ரைத்தா கொஞ்சம் விட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ரைத்தாலாம் நிறையவே தந்திருக்கிறாங்க. ஒரு வேளை அதனால தான் வந்து காசு கூட சார்ஜ் பண்ணுறேன், என்னென்ன இருந்தாலும் அவ்வளோத்தையும் நம்ம சாப்பிட போகிறதில்ல தானே. ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைத்தா வித் மட்டன் அண்ட் எல்லாம் சேர்த்து பிரியாணியோட, என்னோடய பார்த்தா தெரியும் உங்களுக்கு காம்பினேஷன் எல்லாம் சேர்த்து எப்படி இருக்குன்னு. பரவாயில்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யா ஓகே காய்ஸு, கொஞ்சம் வந்து நாய்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. வெளியில் வந்து ஏதோ ஒரு மெஷின் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, நான் அலோ பரோட்டா ட்ரை பண்ணி போகிறேன். அலோ பரோட்டா சைஸை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசுன்னு. காண்பிக்கிறேன் பாருங்கள், இதாக வந்து அலோ பரோட்டா தெரியுதா, என்னையே மறைச்சிருக்கும் இவ்வளோ பெரிய அலோ பரோட்டா. அண்ட் வந்து அதுக்கு சிக்கன் டிக்கா மசாலா எடுத்தேன் நான். சிக்கன் வந்து ஆனால் பரவாயில்ல, நல்லாவே இருக்குல்லாம், சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் நிறையா சிக்கனும் தந்துருக்குறாங்க. இதோட ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டுக்கு அலோ பரோட்டா ப்ளைனாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி நான் கேரளாவில் சாப்பிட்டேன் நான் அலோ பரோட்டா. உள்ளுக்குள்ளே வந்து யா தெரியும், நல்ல பரோட்டா வந்து என்ன சொல்கிறது, பொட்டேட்டோலாம் வச்சு செஞ்சுருக்குது. சிக்கனுக்கும் அலோ பரோட்டாவுக்கும் பரோட்டா பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. உங்கள் உள்ளே பார்த்தா தெரியும் பொட்டேட்டோலாம் வந்து நல்லாவே அந்த என்ன சொல்லி நசிச்சு போட்டு அப்படி மேஷ் பண்ணி தான் வச்சுருக்காங்க, நல்லாவே இருக்குது. பேட்டா சூப்பராக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து DAY-06 இஸ்தான்புல்ல டெர்க்கியில். இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சாப்பாடு தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கிறேன். தென் வந்து இப்படி சாப்பிட்டு இனி மறுபடியும் அப்படியே ஷாப்பிங் கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி அப்படியே ஃபுல்லாக நீ ஷாப்பிங் மாத்திரம் தான் இருக்க போது, அப்படியே ஸ்ட்ரீட்டில் நடந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு
தென் வந்து அப்படி நம்ம டே சிக்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம். ஓகே, காய்ஸ் என்னென்னு கேட்டால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிகிட்ருந்தோம். சரி ஓகே அப்படின்ட்டு வந்து ஒரு வாட்சன்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப் இருந்துச்சு இங்கே இங்கே டர்க்கியில். இப்போ அதுக்குள்ளே தான் வந்திருக்கிறேன். வந்து என்னென்னு கேட்டால் ஆக்சுவலாக வந்து செம்ம ஃபேஸ்லாம் வந்து எப்படி சன் பேர்ன் ஆகிடுச்சு. சரி ஓகே, நாம் ஒரு மாஸ்க் ஒன்று வாங்கி போட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு மாஸ்க் வாங்கினான்னு வந்தேன். நீங்கள் பார்த்தா தெரியுது எல்லாமே மாஸ்க் தான். அப்போ எனக்கு வந்து இதை சஜஸ்ட் பண்ணாங்க. பட் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்கிற விட நான் ரீட் பண்ணி பார்த்த அளவுக்கு இது ஓகே, இது என்ன சொல்கிறது, ரீஜெனரேட் பண்ணது, ஸ்கின்ல இருக்க பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து சன்பர்ன்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. பட் அதுக்காக தான் வாங்கியிருக்கிறேன். இந்த ஷாப்பையும் பாருங்கள், இந்த ஷாப்பும் சூப்பராக இருக்குது. என்னென்னா வெளியில் கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு, உள்ளுக்குள்ள நல்ல ஏசியாக இருந்துச்சா, அதால் கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். யா ஓகே, யா ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து டே சிக்ஸ். இன்றைக்கி என்ன டே சிக்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஷாப்பிங் பண்ணி இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் அப்படியே வந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. சரி ஓகே, ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணது. டீனா இங்கே டீ குடிக்கல, சாய் குடிக்கலான்னு பிளான் பண்ணது. சரி ஓகே அப்படின்னு இங்கே ஒரு பேக்கரி இருந்துச்சு, நல்லா பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. பேக்கரிக்குள்ளே வந்தது வந்துட்டு வந்து ஒரு ரெண்டு பன்னு அண்ட் வந்து ரெண்டு ஜூஸ் எடுத்துருக்கிறேன். யா ஓகே, அவளுக்கு பண்ணை அவளுக்கு க்ளோஸரில் போது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் காண்பிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. யா இது வந்து சீஸ் இருக்குது இன்சைடில், இது ஒரு பன், இது சீஸ் இருக்குது. அண்ட் வந்து இது வந்து உள்ளுக்குள்ள வந்து சிக்கன் இருக்குது. அண்ட் வந்து இது வந்து பிளாக்பெரி ஜூஸ். அண்ட் வந்து இது வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ். ஓகே தென், இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யா ஓகே ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் ஜூஸை குடிச்சு பார்க்குறேன். ஆரஞ்ச் ஜூஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆரஞ்ச் ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக தான் அடித்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அடித்தான்னு நினைக்கல, ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்தாங்க. முன்னாடி எங்களுக்கு எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. யா ஆரஞ்ச் ஜூஸ் சூப்பராகவே இருக்குது. அண்ட் வந்து நம்ம வந்து பிளாக்பெரின்னு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். பிளாக்பெரி நல்லா உண்மைக்கு பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாவே இருக்குது பார்க்க. யா பிளாக்பெரி நல்லா இருக்குது, நல்லா ஸ்வீட்டாக நல்லாவே இருக்குது. ஓகே நம்ம பன்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இது வந்து சீஸ் இருக்குது, உங்களுக்கு பாருங்கள் இன்சைடில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து சீஸ் உள்ளுக்குள்ளால். வாவ் சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற பன்னு, சாய் இதெல்லாம் உண்மையில வேறு லெவலில் இருக்கும். பேசாமல் கொஞ்ச நாளைக்கு வந்து இங்கேயே தங்கிடலாம் போல இருக்குது. சாப்பாடு இந்த ஜூஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். உண்மைக்கு நிறையா ஃபுட் இருக்குது. இனியிலன்றதுக்கு ஒரு மாதம் நீங்கள் ஒரு ஒரு ஆறு மாதம் தங்கினாலும் பரவாயில்ல, அப்படி ஃபுட் இருக்குது. உங்களால் டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும், அவ்வளோ வெரைட்டி இருக்குது. ஏன் உண்மைக்கு சூப்பராக இருக்குது அந்த சீஸ் உள்ளது. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக லைட்டாக வார்மாக இருக்குது, நல்லா கிரிப்ஸியாக இருக்குது, உண்மைக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் வந்து நம்ம சிக்கன் காட்டுறேன் பாருங்க, எப்படிங்க அதுவும் கிரிப்ஸி தான் அந்த அதை தெரியும். சான்ஸே இல்லைங்க, வேறு லெவல். சிக்கன் அண்ட் வந்து உங்களுக்கு டொமாத்தன் இருக்குது. அண்ட் வந்து அந்த இது வச்சுருக்கேன் பப்ரிக்கா இருக்குது. உங்களுக்கு இன்சைடு பாருங்கள். உண்மைக்கு வேறு லெவல், சூப்பராக இருக்குது. ஸ்பெஷல் கேட்டால் இங்கே எங்கே போனாலும் இப்படி தான் ஒரு பேக்கெட் பண்ணியே கொடுக்குறாங்க. ஒரு ஸ்போக்கு, ஒரு வந்து ஸ்னைஃபருக்கு ஒரு டிஷ்யூ,
ஆக்சுவலாக வந்து ஒரு சில இடங்களில் வந்து சில்வர் ஸ்பூன் தராங்க, ஒரு சில இடத்துல பிளாஸ்டிக், அதாவது யூஸ் அண்ட் த்ரோ தான். காண்பிக்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு டிஷ்யூ அண்ட் வந்து ஸ்போக் அண்ட் ஸ்னைஃப். இதில் என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து வெட் டிஷ்யூ தருவாங்க, மேபி வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்ன பாக்கெட் வெட் டிஷ்யூ கூட தருவாங்க, நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வீசிட்டு போயிடலாம். யா ஓகே காய்ஸ், டர்க்கி உண்மைக்கு சூப்பராக இருக்குது. ஸ்பெஷல் இந்த இடத்துல நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், டர்க்கியில் இருக்கிற ஆக்கள் எல்லாருமே நல்லாவே க்ளோஸாக நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே பழகிறாங்க. அது உண்மைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல ஹெல்பிங் மைண்ட் இருக்குது ஆக்கள்கிட்ட. யா உண்மைக்கு சூப்பர். எனக்கு நான் டர்க்கியை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு வீடியோ பண்ணுவேன், அதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது டர்க்கியில் என்ன நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நான் கட்டாயம் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு டர்க்கியில் இருக்க ஆக்கள் பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நல்லா க்ளோஸாக பழகிறாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, எனக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு. யா ஓகே காய்ஸ், இன்றைக்கி டே 6 வந்து இதோட முடியுது. ஏன் இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.